வணக்கம் விவசாயிகளே. இன்றைக்கி நம்ம பார்க்குறது என்னென்னா, நெல் ரகம். நெல் ரகத்தில் வந்து சிஆர் 1009 சவ்வொன் இந்த ரகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ரகத்தை பற்றி நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒரு விவசாயி கேட்டிருந்தாங்க, இந்த ரகத்தை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். நம்ம விவசாய பொக்கிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க விவசாயிகள், வீடியோக்குள்ளே போகலாம். சிஆர் 1009 சவ்வொன் இந்த ரகம் பார்த்திங்கன்னா நம்ம தமிழகத்தில் கண்டுபிடிச்ச ரகம். இந்த ரகம் பார்த்திங்கன்னா வெள்ளம் மற்றும் வறட்சி இது ரெண்டையும் தாங்கி வளரக்கூடிய ரகம். அதிகமான வெள்ளம் வந்தாலும் மிதமான வறட்சி இது ரெண்டையும் தாங்கி வளரக்கூடியது. மிதமான ஈரப்பதத்தையும் இது தாங்கி வளரக்கூடியது. இந்த நெல் ரகத்தோட வாழ்நாள்னு பார்த்திங்கன்னா 155 நாள். இந்த நெல் ரகத்தோட எதிர்ப்பு சக்தின்னு பார்த்திங்கன்னா புள்ளி நோய் மற்றும் குலை நோய், புகையான், வெள்ளை புகையான் இது எல்லாத்துக்குமே மிதமான எதிர்ப்பு சக்தி கொண்டது. அதனால் இதோட பாதிப்புகள் வந்து அந்தளவுக்கு பெருசாக வராது. கிளைமேட் சேஞ்ச் ஆகி ஒருவேளை அதிகமான பனி விழுந்தாலோ அதிகமான மழை விழுந்தாலோ இந்த நோய்கள் வந்து பாதிப்புகள் வந்து மிதமாக இருக்கலாம் தவிர அதிகமான பாதிப்புகள் வந்து இந்த ரகத்துக்கு வராது. இந்த ரகம் கண்டுபிடிச்சதோட முழுமையான நோக்கமே என்னென்னு பார்த்திங்கன்னா வெள்ளம் மற்றும் வறட்சி இது ரெண்டையும் தாங்கி வளரக்கூடியது. வெள்ளம்னு பார்த்திங்கன்னா 15 நாள் வரைக்கும் தண்ணிக்குள்ளே மூழ்கி இருந்தாலும் இந்த பயிருக்கு எந்த பாதிப்புமே வராது. அதே மாதிரி வறட்சின்னு பார்த்திங்கன்னா மிதமான ஈரப்பதம் இருந்தாலே அந்த ஈரப்பதத்தில் வளரக்கூடியது. இந்த ரகத்தோட சராசரி மகசூல் என்னன்னு பார்த்திங்கன்னா 5759 கிலோ பர் ஹெக்டர். சிஆர் 1009 ஒப்பிடும்போது 8.90% அளவுக்கு அதிகமான மகசூல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சிஆர் 1009 சவ்வொன் ரகம் தமிழக வேளாண் பல்கலைக்கழக ஆராய்ச்சி நிலையத்தில் தகவமைப்பு ஆராய்ச்சி சோதனையில் 54 இடங்களில் வந்து இந்த நெல்லை சோதித்து பார்த்துருக்காங்க. அதில் 15 இடங்களில் 6000 கிலோ வந்து மகசூல் கிடச்சிருக்கு ஒரு ஹெக்டருக்கு. இந்த நெல் ரகம் பார்த்திங்கன்னா சம்பா பருவம் மற்றும் நீண்டகால நெல் சாகுபடிக்கு வந்து இது ஒரு ஏற்ற ரகம். அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து டெல்டா பகுதிகளில் வெள்ளம் அதிகமாக வந்து பயிர்கள் மூழ்கிற பகுதிகளுக்கு வந்து இந்த நெல் ரகம் வந்து ஒரு சிறந்த ரகம். இது வந்து தண்ணியிலே மூழ்கினாலும் இந்த நெல்லுக்கு வந்து எந்த பாதிப்பையும் உண்டாக்காது. அதே மாதிரி வறட்சி, மிதமான வறட்சி உள்ள பகுதிகளில் வந்து இந்த ரகத்தை வந்து நீங்கள் தைரியமாக பயிர் பண்ணலாம். மிதமான ஈரப்பதம் இருந்தாலே இந்த பயிர் வந்து வளரக்கூடியது, பயிருக்கு எந்த பாதிப்பும் வராது. குறைஞ்சபட்சம்னு பார்த்திங்கன்னா 15 நாள் வரைக்கும் இது நீரில் மூழ்கி இருந்தாலும் இந்த நெல்லுக்கு வந்து எந்த பாதிப்பும் வராதுன்னு சொல்லியிருக்காங்க. மற்ற ரகங்களோடு நீங்கள் ஒப்பிடும்போது இதோட மகசூல் வந்து 70-80% வரைக்கும் அதிகமாக கிடைக்கிது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நெல் ரகம் பார்த்திங்கன்னா குண்டு நெல். இந்த நெல் அதிகமாக வந்து இட்லிக்கு தான் பயன்படுது. சரி விவசாயிகளே, நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். நம்ம விவசாய பொக்கிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி விவசாயிகளே, நன்றி.